بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا، واتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. الكسوة تي في நேயர்களுக்கு மீண்டும் என் இதயங்கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் குர்ஆனை நாம் படித்து, குர்ஆனை அல்லாஹ் நமக்கு எவ்வாறு பொருளுணர்ந்து ஆய்வு கூர்ந்து ஓத சொல்லியிருக்கிறானோ, படிக்க சொல்லியிருக்கிறானோ, அந்த அடிப்படையில் படிப்பதற்கு, விளங்குவதற்கு, சிந்தனை செய்வதற்கு அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்திலே நமக்கு தௌஃபிக் செய்திருக்கின்றான். குர்ஆனுடைய பல வசனங்களை நாம் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய பாடங்கள், படிப்பினைகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் சூரத்துர் ராது என்ற அத்தியாயத்தினுடைய 17வது வசனத்தை நாம் இன்று தேர்வு செய்திருக்கின்றோம். அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இந்த ஆயத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஸாலத் அவ்தியதுன் பிகதரிஹா ஃபஹ்தமலஸ் ஸைலு ஸபதர் ராபியா وَمِمَّا يُوقِدُونَ عَلَيْهِ فِي النَّارِ ابْتِغَاءَ مَتَاعٍ زَبَدُ مِثْلُهُ كَذَلِكَ يَضْرِبُ اللَّهُ الْحَقَّ وَالْبَاطِلَ فَأَمَّا الزَّبَدُ فَيَذْهَبُ جُفَاءً وَأَمَّا مَا يَنْفَعُ النَّاسَ فَيَمْكُثُ فِي الْأَرْضِ كَذَلِكَ يَضْرِبُ اللَّهُ الْأَمْثَالَ. إِلَّا مَنْ لَا اللَّهُ مِنَ الَّذِي أَرْغَلَهُ. அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா இந்த ஆயத்தில் என்ன சொல்லி காட்டுகிறான் என்றால், அல்லாஹ் சொல்கிறான், அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து நாங்கள் தண்ணீரை இறக்கி வைத்தோம். ஃபஸாலத் அவுதியதுன், ஓடைகள் அது நிரம்பி வழிகிறது. பி கதரிகா, அந்த ஓடைகள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஓடைகள் நிரம்பி வழிந்து கொண்டு ஓடுகிறது. ஃபஹ்தமல ஸைலு ஸபதர் ராபியா, மேலும் அந்த வெள்ளம் இருக்கிறதே, அந்த வெள்ளம் குப்பைகளையும் கூலங்களையும் அது சுமந்து செல்கிறது. தண்ணீர் வருகிறது, ஓடை நிரம்ப ஓடுகிறது. அந்த ஓடையில் தண்ணீர் மட்டுமல்ல, அந்த தண்ணீருக்கு மேலாக கூலங்களும் குப்பைகளும் அடித்து செல்லப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் சொல்கிறான் அல்லாஹ், வமிம்மா யூக்கிதூன அலைஹி ஃபின்னாரி, நெருப்பிலே நீங்கள் எதை மூட்டுவீர்களோ. இப்போ திகா அஹல்யத்தின், தங்கம் ஆபரணங்கள் செய்வதற்காக நீங்கள் எதை மூட்டுவீர்களோ அதிலும் என்ன செய்கிறது, அல்லது வேறு ஏதோ பொருட்களை செய்வீர்களே நெருப்பில், அதிலும் ஏற்படுகிறது. ஜபதும் மிசுலுகு, அதே போன்று நுரை ஏற்படுகிறது. தண்ணீர் ஓடும் பொழுதும் நுரை ஏற்படுகிறது, அதே போன்று தங்கம் ஆபரணங்கள் செய்யும் பொழுதும், அந்த தங்கங்களை உருக்கும் பொழுதும் அதில் இருந்தும் என்ன செய்கிறது, இது போன்று குப்பைகள் என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது. தேவையற்ற பொருட்கள் வெளிப்படுகிறது என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், கதாலிக்க எவ்வரிபுவாவுல் ஹக்க வல் பாத்தில், அல்லாஹ் இவ்வாறு தான் உண்மைக்கும் பொய்யுக்கும் உதாரணமாக காட்டுகிறான்.
இந்த நுரையையும் தண்ணீரையும் சொல்வது, தங்கத்தையும் அதில் ஏற்படக்கூடிய குப்பைகளையும் தேவையற்ற பொருட்களையும் சொல்லும் பொழுது அது என்ன செய்கிறான் அல்லாஹ், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் அல்லாஹ் என்ன செய்கிறான், உதாரணமாக காட்டுகிறான். வா அம்மா மா என் ஃபவுன்னாச ஃப அம்ம ஸபது ஃபயது ஹபு ஜுஃபா ஃப அம்ம ஸபது, குப்பை கூலங்கள் இருக்கிறதே அது குப்பை கூலங்கள் அது என்ன செய்கிறது, அது அழிந்து விடுகிறது. வா அம்மா மா என் ஃபவுன்னாச ஓ அம்மாமா என் ஃபவுன்னாச, மக்களுக்கு எது பயனளிக்குமோ அது ஃப எம் குசுஃபில் ஆர்தி, அது பூமியிலே தங்கிவிடுகிறது. கதாலிக்க எதுரிபுல்லாஹுல் அம்சால், இவ்வாறே அல்லாஹ் உதாரணங்களை உங்களுக்கு கூறுகிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உதாரணத்திலே அல்லாஹ் இந்த உதாரணத்திலே பல்வேறு பாடங்களை நமக்கு என்ன செய்கிறான், கற்றுத்தருகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், அன்சல மின சமாயி மா அன், வானத்தில் இருந்து அவன் தான் தண்ணீரை இறக்குகிறான். தண்ணீரை இறக்குனது அல்லாஹ் எதுக்கு ஒப்பாக சொன்னான் என்றால், சத்தியத்திற்கு ஒப்பாக சொன்னான். சத்தியத்திற்கு இஸ்லாத்திற்கு என்ன செய்தான், உதாரணமாக சொன்னான். அப்போ சத்தியம் என்பது எப்படி வானத்திலிருந்து தண்ணீர் இறங்குகிறதோ அதுபோல சத்தியம் என்பது வானத்திலிருந்து தான் இறங்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கிறான். சத்தியம் என்பது மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடியதாக இருக்கக்கூடாது, மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அல்ல என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இது மூலமாக சொல்லி காட்டுகிறான். இஸ்லாம் இருக்கிறது, இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த சத்திய மார்க்கம், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வானத்திலிருந்து இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வானத்தில் உள்ள தண்ணீரை ஒப்பு காட்டுறான், பூமியில் எத்தனையோ நீர்நிலைகள் இருக்கிறது, அதை என்ன செய்யலை அல்லாஹ் ஒப்பு காட்டலை. பூமியில் உள்ள நீர்நிலைகளுக்கு மனிதனோடு அது தொடர்பு இருக்கும். ஒரு கிணத்தை உருவாக்கின ஒருத்தர் இருப்பான், அதில் உள்ள தண்ணியை ஒப்பு காட்ட முடியாது. ஏன்னா அது மனிதனோடு, அந்த கிணத்தை உருவாக்கின மனிதனோடு சம்பந்தப்பட்ட இருக்குது. ஆறை வெட்டியவன் இருப்பான், குளத்தை வெட்டியவன் இருப்பான், இந்த மாதிரி மனிதனோடு தொடர்பு படக்கூடியதாக இருக்கும். ஆனால் வானத்தில் உள்ள தண்ணீர் என்பது அது எந்த மனிதரோடும் தொடர்பு படக்கூடியதாக இருக்காது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வானத்தில் உள்ள நீரை அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒப்பு காட்டுகிறான். அப்போ இந்த மாதிரி சத்தியம் என்பது வானத்திலிருந்து இறங்கியதாக இருக்க வேண்டும், அல்லாவின் புறத்திலிருந்து இறங்கியதாக இருக்க வேண்டும், அல்லாவின் புறத்திலிருந்து இறங்கியது மட்டும்தான் மனிதர்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த வசனத்தில் மிக தெளிவாக என்ன செய்கிறான், நமக்கு சொல்லி காட்டுகிறான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அசத்தியத்திற்கு சொல்லும் பொழுது நுரையை என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அதை வந்து அல்லாஹ் வந்து அதை நான் வானத்திலிருந்து இறக்கினேன்னு சொல்லலை, அது தண்ணீர் ஓடும் பொழுது அது உருவானவை. நுரை என்பது தண்ணீர் ஓடும் பொழுது அது உருவானவையை தவிர என்ன, வானத்திலிருந்து அந்த நுரைகள் என்ன செய்யப்படவில்லை, இறக்கப்படவில்லை. அசத்தியம் என்பதும் அது வந்து வானத்திலிருந்து இறங்கியதாக இருக்காது, அல்லாவின் புறத்திலிருந்து இறங்கியதாக இருக்காது, அது பூமியோடு அதாவது மனிதர்களோடு தொடர்பு படக்கூடியதாகத்தான் இருக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி தண்ணீர் வந்து அல்லாஹ் சொல்கிறான் அது ஓடுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். தண்ணீர் என்ன செய்கிறது, ஓடுகிறது, அனைத்து இடத்திற்கும் அது செல்லுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதே மாதிரித்தான் சத்தியம் என்பது அது அது உலக மனிதர்களிடத்தில் அது கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும், உலக மனிதர்களிடத்தில் அது செல்லக்கூடியதாக இருக்கும். அசத்தியம் என்பது அப்படி அல்ல, அசத்தியம் என்பது அது அடித்து செல்லப்பட்டு விடும், அது ஒரு இடத்துல கொண்டு போய் மொத்தமாக தள்ளப்பட்டு விடும். ஆனால் சத்தியம் என்பது அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக சேரக்கூடியதாக இருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் பார்க்கிறோம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்று உலக அளவில் பறந்து விரிந்து செல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எப்படி அல்லாஹு தாலா இந்த சத்திய கருத்தை அழகாக சொல்லி காட்டுகிறான் என்று பாருங்கள். அதே மாதிரி சத்தியம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், எல்லோ இடத்திற்கும் செல்லு கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இதில் என்ன செய்கிறான், நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி தண்ணீர் எவ்வளோ வேகமாக ஓடுதோ, எவ்வளோ ஃபோர்ஸாக ஓடுதோ, எவ்வளோ வேகமாக ஓடுதோ, இது மாதிரி சத்திய கருத்துக்களும் என்ன செய்ய வேண்டும், அந்த அளவில் வேகமாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் என்ன செய்கிறான். அப்படி கொண்டு செல்லப்படும் பொழுது அதற்கு தக்கன அதற்கு ஏற்ப
நுரைகளும் அடித்து செல்லப்பட்டுவிடும். அதெல்லாம் அந்த அளவுக்கு வேகம் இருக்கும் பொழுது நுரைகளும் என்ன செய்யும், அடித்து செல்லப்படும். அப்போ வந்து சத்திய கருத்துக்கள் வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகாமல் இருந்தோம் என்று சொன்னால் அசத்திய கருத்து என்ன செஞ்சிடும், அது மேலோங்கி விடும். அசத்திய கருத்து என்ன செஞ்சிடும், மேலோங்கி விடும். எனவே சத்திய கருத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும், அதிக அளவுக்கு மக்களிடத்திலே எடுத்து செல்ல வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், ஃபசாலத் அவுதியத்துன் பி கதரிகா என்று சொல்லுகிறான். ஓடைகள் அதனுடைய கொள்ளளவு கொண்டு என்ன செய்கிறது, அது ஓடுகிறது, தண்ணீரை கொண்டு ஓடுகிறது என்று சொல்லுகிறான். அதே மாதிரி தான் சின்ன ஓடையாக இருக்கட்டும், பெரிய ஓடையாக இருக்கட்டும், இவைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அது அதனுடைய கொள்ளளவுக்கு கொண்டு போய் என்ன செய்யும், தண்ணியை கொண்டு ஓடும். இதே மாதிரி தான் மனிதர்களையும் எல்லாரும் ஒரே மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. சிலர் வந்து குறைவாக இந்த எளிமை இந்த சத்தியத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள், இந்த கல்வி அறிவை பெற்றவர்களாக இருப்பார்கள். சிலர் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, அதிகமாக பெற்றெடுத்து அதிகமாக இந்த கல்வியை அவங்க பெற்றிருப்பார்கள். அப்போது அதிகமாக பெற்றவர்களை என்ன செய்ய வேண்டும், இந்த கல்வியை அதிகமாக உள்வாங்கியவர்கள் அதிகமாக மக்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும். எந்த அளவிற்கு கல்வி ஞானம் பெற்றிருக்கிறார்களோ ஒவ்வொருவரும் அந்த அளவுக்கு அந்த கல்வி ஞானத்தை கொண்டு மக்களிடத்தில் பயனடை செய்ய வேண்டும் என்ற உண்மையும் அல்லாஹ் தஆலா சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். சத்தியத்தை எடுத்து சொல்வது எல்லோரும் மீதும் கடமை என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், நுரையை சொல்கிறான். நுரையை வந்து தண்ணீரை வச்சு நிறைய பிரயோஜனம் இருக்குது, தண்ணீரை வச்சு நிறைய பிரயோஜனம் இருக்குது, தண்ணீரை வச்சு. ஆனால் நுரைகளை வச்சு எந்த பிரயோஜனம் இல்லை. தண்ணீரை வச்சு நம்ம என்னென்ன செய்யலாம், நுரையை வச்சு ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா, நுரையை வச்சு ஏதாவது ஒன்றாவது நம்ம செய்ய முடியுமா என்றால் எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதனால தான் நுரையை வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான், அசத்தியத்துக்கு. அதனால் அசத்தியத்தை வச்சு எதையுமே என்ன செய்ய முடியாது, அதனால் எந்த மக்களுக்கு பிரயோஜனமும் கிடையாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆனால் தண்ணியை பொறுத்தவரையில் மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக என்ன செய்கிறது, இருக்கிறது. தண்ணீர் எப்படி மனிதனுக்கு அவசியமோ, தண்ணீர் எப்படி மனிதனுக்கு அவசியமோ, அது மாதிரி இஸ்லாமும் மனிதனுக்கு அவசியமானதாக இருக்கிறது என்ற உண்மையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விசனை இந்த இடத்துல என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இந்த சத்தியம், இந்த இல்மு, இந்த இல்மு கண்டிப்பாக உள்ளத்திற்கும் உடலுக்கும் தேவையான ஒன்றாக என்ன செய்கிறது, இருக்கிறது. நுரை என்ன செய்கிறது, அது மனிதனுக்கு எந்த வகையிலும் பயனற்றதாக தேவையற்றதாக இருக்கிறது, எந்த வகையிலையும் அது பிரயோஜனம் அல்லாததாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது மூலமாக என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி தண்ணீர் எவ்வளவு தூய்மையானதாக இருக்கோ அதே மாதிரி சத்தியமும் என்ன செய்ய வேண்டும், அது சத்தியம் தூய்மையாக இருக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், இந்த ஆயத்துக்கள் மூலமாக பல விஷயங்களை நமக்கு என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். எல்லாமல்ல அல்லாஹுவே நல்லடியார்களே, இவ்வளவு உதாரணங்களை காட்டி சத்திய மார்க்கத்திற்கு அல்லாஹ் உதாரணங்களை காட்டுகிறான். சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் அழகான ஒரு உதாரணத்தை காட்டுகிறான். இது போன்ற உதாரணங்களை கொண்ட ஆயத்துகள் குர்ஆன் நெடுகிலும் நிறைய இருக்கிறது. அதைத்தான் நமக்கு குர்ஆன் விரிவுரையாளர்கள் அம்சாலுல் குர்ஆன் என்றே என்ன செய்திருக்கிறார்கள், தனி நூல்களை எழுதியிருக்கிறார்கள். குர்ஆனில் எங்கெல்லாம் உதாரணங்கள் சொல்லப்பட்டதோ அந்த உதாரணங்களை அனைத்தையும் எடுத்து அதற்கான தனி விரிவுரைகளை என்ன செய்திருக்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள் எழுதியிருக்கிறார்கள். குர்ஆன் என்பது அது ஒரு மிகப்பெரிய கடலை போன்றது. அதை ஆராய ஆராய ஒவ்வொரு விதத்திலும் படிக்க படிக்க, ஒவ்வொரு சிந்தனைகளை ஒவ்வொரு துறையில் உள்ளவர்களும் படிக்க படிக்க அந்த துறையில் உள்ளவர்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன், இந்த குர்ஆனுடைய அறிவு இருக்கிறதே அது மிகப்பெரிய அறிவு. அது தோண்ட தோண்ட அதை எடுக்க எடுக்க அது வந்து கொண்டே இருக்கும். வற்றாத நீரூற்றாக இந்த குர்ஆன் இருக்கிறது. எனவே இந்த குர்ஆனை கொண்டு நாமும் பயன்பெறுவோமாக என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். வாஹிர் தாவனான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை நாம் சந்திப்போம். அதுவரை நாம் பொறுத்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.